மாணவர்களே, இவ்வொன்றியத்தை வளமாக வைத்திருக்கக்கூடிய வட்டார வளமையத்தினுடைய மேற்பார்வையாளர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, அருமை பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் இவ்வேளையில் வணங்கி மகிழ்கின்றேன். இப்பள்ளியினுடைய ஆண்டு விழா என்பது மிக பெருமைக்குரியது. வந்திருக்கக்கூடிய பல்வேறு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. மாணவ செல்வங்கள் அதிக அளவு எண்ணிக்கை கொண்ட பள்ளிக்கூடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் நடத்தாததை இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளியில 29 மாணவர்களை கொண்டு மிக சிறப்பாக இந்த ஆண்டு விழாவை அமைச்சிருக்காங்கன்னா, அவங்க இருவரையும் பாராட்டு தெரிவிக்கும் விதமாக உங்கள் அனைவர் நீங்கள் அனைவருமே கரவொலி எழுப்பி வாழ்த்து தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலேயே இது மிகப்பெரிய விஷயம். ஆண்டு விழா என்பது நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விழாக்கள் கொண்டாடுறப்ப, ஒரு திருமண விழாவோ இல்லை ஒரு வீடு கட்டுதல் வைபவம் வைச்சோ இல்லை காதணி விழாவோ எது வைத்தாலும் எவ்வளவு சிரமப்படுவீங்க, எவ்வளவு வேலைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதைவிட கூடுதலான பணிச்சுமை கொண்டது இந்த ஆண்டு விழா என்பது. 19 மாணவர்கள், 29 மாணவர்களை கொண்ட இந்த பள்ளி மேற்கொண்டு அனைவருடைய அனுசரித்து அனைவருடைய ஒத்துழைப்போடு இது நடக்கணும். அப்போ எத்தனை ஒரு மிக சிரமமான பணி என்பது நீங்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கருத்தை நான் இங்கே பதிவு செய்தேன். ஒரே ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் இங்கே சொல்கிறேன். ஒரு நம்ம ஒன்றிய குழு பெருந்தலைவி மாதிரி நினச்சிக்கங்களேன், ஒருத்தர் அந்த ஊருக்கே முக்கியமானவங்க, அவங்க சொன்னால் அந்த பள்ளி அந்த ஊருக்குள்ள ஒரு இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவங்க அந்த ஊருக்காக வேண்டி ஒரு பெரிய தொழிற்சாலையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டு இப்போ போயிட்டாங்க, ஒரு வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போயிருக்காங்க. அவங்க முடிஞ்சு ஒரு 30 நாட்கள் கழித்து வந்து அந்த அலுவலகத்தை பார்வையிடுறாங்க. அப்போ அலுவலகத்தில் பார்வையிட்டுட்டு அவங்களுடைய மேஜைக்கு போய் அமர்ந்த உடனே அந்த அலுவலகத்தில் இருக்கவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையில் பார்த்துட்டு இருக்கப்ப அவங்க கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தி உடனடியாக இந்த தொழிற்சாலையை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக விரைவில், உடனடியாக என்பதை விட மிக விரைவில் உடனே செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த அலுவலக பணியாளர்கள்லாம் என்ன பேசிக்கிட்டாங்களாம், என்ன அவங்களுக்கு வேண்டியவங்க போட்டிருக்க அந்த தொழிற்சாலைக்குரியவங்க, அதனால தான் அவங்க அதை உடனடியாக செய்யணுங்கிறாங்க. இல்லை சொந்தக்காரங்களாக இருப்பாங்களோ இல்லை நண்பர்களாக இருப்பார்களோ என்று அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த தலைவியோட காதலையும் வந்துடுது. அவங்க உடனே கூப்பிட்டு சொன்னது, எனக்கு அவங்க நெருங்கிய நண்பர்களோ உறவினர்களோ அல்ல, அந்த தொழிற்சாலை அங்கு வந்தால் அந்த ஊர் வந்து வளம் பெறும், அப்போ அந்த ஊருக்கு தேவையானவைகள் எல்லாம் கிடைக்கும், அதனால தான் அந்த தொழிற்சாலையை அந்த ஊருக்கு கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த தலைவி அவர்கள் சொன்ன உடனேயே அவங்க எப்பேற்பட்ட ஒரு இது. அப்போ இந்த எதற்காக இந்த கருத்தை நான் இங்கே சொல்கிறேன்னா, இந்த பள்ளிக்கூடம், ஏன்னா இதற்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் போய் பக்கத்தில் கருப்பூரில் தான் போய் படித்தோன்னு நம்ம கவுன்சிலர் ஐயா கூட சொன்னாங்க. அந்த அதாவது வெகு தொலைவில் போய் படித்து வர்றதை விட அந்த ஊர்லேயே உங்கள் ஊருக்கே ஒரு பள்ளிக்கூடம் கிடைச்சிருக்குன்னா, அப்போ நீங்கள் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையானதை பங்களிப்பை நீங்கள் வழங்க வேண்டும். ஏன் என்று கூறுகிறேன் என்றால், பள்ளியினுடைய தரைத்தளத்தை நீங்கள் பார்வையிட்டிருக்கிறீங்களா? உங்களுடைய குழந்தைகள் தானே அங்கே அமர்ந்து படிக்கின்றாங்க. பெற்றோர்களை உங்களிடம்தான் கேட்கின்றேன், பள்ளியை நீங்கள் எப்பொழுதாவது பார்வையிட வந்திருக்கின்றீர்களா? பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா? அதுதான் அதனுடைய கஷ்டமே. பார்வையிட்டு இருந்தீங்களா? உங்களுடைய பங்களிப்போடு இந்த பள்ளியினுடைய இப்போ எப்படி சுற்றுச்சுவர் போன்ற பல்வேறு வகையான இதை நம்மளுடைய ஒன்றியத்திலேருந்து பெருந்தலைவி அவங்க கொடுத்து செய்யறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்களோ, இந்த தரைத்தளம் மட்டும்தான் அங்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கு. அதற்கு உங்களுடைய பங்களிப்போட இந்த தரைத்தளம் நன்றாக அமையப்பட்டிருக்குன்னா, நம்மளுடைய குழந்தைகள் வந்து சிரமமின்றி கல்வி கற்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.